இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் யாழ் கிளிநொச்சி ம அன்பான உறவுகளே நான் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் உறுப்பினர் கேட உறுப்பினர் தர்மலிங்கம் செல்வராணி கேடய சின்னத்தில் போட்டியிடும் நான் போட்டியிட்ட நாங்கள் கேடய சின்னத்திலே போட்டியிட்டு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் அதிக பெண் உறுப்பினர்களை கொண்ட எமது கட்சி பிரதிநிதித்துவம் கொண்டுள்ளது ஒரு மக்கள் பிரதிநிதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை என்பதற்கு உதாரணம் எமது தலைவர் முருகேசு சந்திரகுமார் அவர்கள்தான் தற்போது கிளிநொச்சியில் புதிய திருப்பு முனை ஒன்று உருவாகியுள்ளது அதாவது மக்கள் மாற்ற மாற்றம் ஒன்றினை எதிர்பார்க்கின்றார்கள் கூட்டமைப்பு தேசியம் பேசிக்கொண்டு வீடு வீடாக செல்லும் போது மக்கள் அவர்களுடைய தேசியத்தை கேட்பதற்கு கேட்பதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் கேள்வி கேட்கின்றார்கள் பத்து வருடங்களாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கும்போது மன்னியுங்கள் பிழை செய்து விட்டோம் ஒரு தரம் இந்த ஒரு தரம் எங்களுக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று ஓடி ஓடி திரிகின்றார்கள் இம்முறை மட்டும் சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கெஞ்சுகின்றார்கள் மக்களுக்கு விளங்கிவிட்டது பத்து வருடங்களாக ஒன்றுமே செய்யாதவர்கள் இனியும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி எமக்கு என்னதான் போகின்றார்கள் என்று அவர்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அதே சமயம் எமது கட்சியின் தலைவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் பதினைந்தாம் ஆண்டு எவ்வளவோ அபிவிருத்திகளை செய்திருக்கின்றார் அவர் செய்த அபிவிருத்தி திட்டங்கள் மாத்திரம்தான் தற்போது பார்வையில் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை ஆண்டு வரை எந்தவித அபிவிருத்தியுமே நடைபெறவில்லை உதாரணமாக தற்போது அவர் மூன் கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலே தான் வந்த பிறகு மூன்று மாத தவணைக்குள் அவர் மூன்று மாத காலமாக அவர் இருந்த காலங்களிலே ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இருபது மில்லியன் இருபது மில்லியன் வேலை செய்திருக்கின்றார் எனவே இவ்வாறான ஒரு தலைமை மக்கள் சேவகன் எங்களுக்கு கிடைப்பது அறுதி எனவே கிள்ளொச்சி யாழ் மக்களே நீங்கள் எல்லோரும் மனிதிரண்டு இந்த கேடய சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்கள் வாக்குகளை கேடய சின்னத்துக்கே நீங்கள் வழங்க வேண்டும் அதைவிட மாவட்ட அதைவிட மாகாண சபையை அவர்களுக்கு வழங்கினோம் என்ன நடந்தது ஒரே சண்டை அடிபாடு வந்த காசுகளை திரும்பி திரைசேரிக்கு அனுப்பினார்கள் ஒன்றுமே நடைபெறவில்லை மக்கள் மக்களுடைய அபிவிருத்தியில் அனைத்தும் பின்னோக்கி போய்விட்டன மக்கள் கடன் கடன்கள் துன்பங்கள் லீசிங்கள் வாகங்களங் வாகனங்களை பெற்று தங்களை வாழ்வாதாரத்தை நடத்த முடியாத நிலை இவ்வாறான ஒரு நிலைக்கு இந்த ஐந்து வருடங்களும் தள்ளப்பட்டு போய்விட்டது எனவே கிளிநொச்சியால் மக்களே உங்களுடைய எதிர்காலம் கிளிநொச்சி மாவட்டத்தின் தலைவிதியையும் யாழ் மாவட்டத்தின் தலைவிதியையும் நிர்ணயிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த முறை நீங்கள் மாற்றித்தான் வாக்களிக்க வேண்டும் எனவே கிளிநொச்சியால் மக்களே அன்பான உறவுகளே உங்களை நாங்கள் மீண்டும் அழுத்தமாக கேட்டுக்கொள்கின்றோம் நல்ல மக்கள் சேவகனான சந்திரகுமாரோடு இணையுங்கள் கேடைய சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை அள்ளி வழங்குங்கள் வெற்றி பெறச் செய்யுங்கள் நாங்கள் புதிய பாதையில் பயணிப்போம் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி